தோழர் பாண்டியன் குறித்து எனக்கு முன்னர் பேசிய தலைவர்களெல்லாம் மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு பின்னர் பேச இருக்கிற முதல்வரும் எடுத்து சொல்ல இருக்கிறார். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் அறியப்படும் என்று நம்முடைய வள்ளுவர்தான் சொன்னார். தோழர் பாண்டியன் எப்படிப்பட்டவர்? அவர் விட்டு சென்ற பாதை என்ன, விட்டு சென்ற கொள்கைகள் என்ன, செயல்பாடுகள் என்ன என்பது பற்றியெல்லாம் தலைவர்கள் எடுத்து ஏம்பிய பேசிய பொழுது கம்யூனிஸ்ட் என்ற முறையில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பூரிப்பையும் பொறுப்பையும் உணர்த்தியிருக்கிறார் தோழர் பாண்டியன். போற்றுதலுக்குரிய கொள்கைகளை முன்னெடுத்து சென்றவர், அவற்றுக்காக புரட்சிகரமாக போராடியவர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர். அதனால்தான் தோழர் பாண்டியனை ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி என்று பலரும் போற்றுகிறார்கள். தோழர் பாண்டியன் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக எந்தவித தயக்கமும் இல்லாமல் களத்தில் நின்று போராடியவர். இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதனோடு சேர்ந்த பல ஏகாதிபத்திய சக்திகள் உலகத்தை கொள்ளையடித்து வருகிறார்கள். இந்தியா போன்ற வளர்முக நாடுகளை இன்றைக்கு கொள்ளையடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தோழர் பாண்டியன் அவர் வாழ்ந்த நாட்களில் ஏகாதிபத்தியத்தை எப்படி தோலுரித்து காட்டினார், அதனுடைய உண்மை சொரூபத்தை எப்படி அவர் மக்களிடம் தோலுரித்து காட்டினார், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவதற்கு எப்படிப்பட்ட உறுதி வேண்டும் என்பதை அவர் எடுத்து சொன்னார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறார். அதே போல சனாதன சக்திகளை சமரசம் இல்லாமல் எதிர்த்து போராடியவர் தோழர் பாண்டியன். சமத்துவம், சமூக நீதிக்காக களத்தில் முன்னணியில் நின்று முழங்கியவர் தோழர் பாண்டியன். இதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் என்ற முறையில் நமக்கு பெருமையை சேர்க்கின்றன. பாண்டியன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தவர், தேசிய குழு உறுப்பினராக இருந்தவர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு வெளியில் இந்தியா முழுவதிலும் போற்றுதலுக்குரிய ஒரு கம்யூனிஸ்டாக தோழர் பாண்டியன் இருந்தார். He was one of the outstanding communist leaders in our country. இதை நாம் பெருமையோடு நினைவில் கொள்ள வேண்டும். தோழர் பாண்டியன் ஒரு மாபெரும் கம்யூனிஸ்ட், ஒரு மாபெரும் புரட்சியாளர். He was one of the finest communists. இதை நாம் உணர வேண்டும். தலைவர்களெல்லாம் அதனை தான் எடுத்து சொன்னார்கள் தோழர் பாண்டியனை நான் முதலில் பார்த்ததே 1968 ஆண்டு கல்லூரி மாணவனாக. அப்பொழுது நான் இந்த அளவிற்கு வளர்ச்சி பெறவில்லை. கல்லூரியில் நுழைந்தபொழுது நான் மிக குள்ளமாக இருந்தேன். எனவே எனக்கு முதல் வரிசை போட வேண்டும் என்று பிரின்சிபல் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது குடியாத்தம் கல்லூரியில் ஒரு பேராசிரியர் வந்து பேசியிருக்கிறார் என்று சொன்னார்கள். பொருளாதார பேரவை, அதனுடைய சார்பில் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்ட பேராசிரியர் வேலூர் ஊரீசு கல்லூரியில் இருந்த ஒரு பேராசிரியர். அவர் பெயர் செல்லப்பா. அவர் பேசிய பேச்சு
எல்லோரையும் மிகப்பெரிய சிலிர்ப்புக்கு உள்ளாக்கியது. நானும் அந்த கூட்டத்தை கேட்டு, இந்த பேராசிரியர் புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்டவராக இருக்கிறார், யார் இந்த பேராசிரியர் என்று நான் விசாரித்தேன். அப்போதுதான் சொன்னார்கள், இந்த பேராசிரியரை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள், இந்த பேராசிரியருடைய தம்பி பாண்டியனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாண்டியனை 1968 மதுரையில் சந்தித்தேன். மதுரையில் ஒரு வேலையின்மை எதிர்ப்பு மாநாடு, ஏ கான்ஃபரன்ஸ் அகெயின்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதில் தோழர் பாண்டியன் பேசுகிறார். நான் மதுரையை முதன்முறையாக பார்க்கிற காரணத்தினால் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன்.